போலக்கூர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய 7ஆம் ஆண்டு நவராத்திரி விழா மூலவர் சந்தான லட்சுமி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் போலக்கூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் 7ஆம் ஆண்டு நவராத்திரி விழாவினை முன்னிட்டு மூலவர் அம்மன் ஸ்ரீ சந்தான லட்சுமி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் வாள் 8 கைகளுடன் சித்தரிக்கப்படுகிறாள். மற்றும் ஒரு கை ஒரு தாமரையை தன் கைகளில் வைத்திருக்கும் குழந்தையை பிடித்தபடி காட்டப்படுகிறாள். அவளுடைய 2 கரங்கள் ஒரு கேடயம் மற்றும் வாளுடன் சித்தரிக்கப்பட்டுள்ளன. மேலும் இருவர் மாயிலைகளால் அலங்கரிக்கப்பட்டு தண்ணீர் குடத்தை வைத்திருக்கும் மற்றும் ஒரு தேங்காயால் அலங்கரிக்கப்பட்டுள்ளனர். ஒரு கை அபயமுத்திராவில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. இது இருளை அகற்றி குழந்தை வரம் அளிப்பதை குறிக்கிறது. அவள் சிகப்பு அல்லது மஞ்சள் நிற ஆடைகள் அணிந்து தாமரை மீது அமர்ந்து மலர் மாலை அணிந்து தங்க நகைகளால் மூடப்பட்டிருக்கும். மேலும் உற்சவ ஸ்ரீ முத்தாலம்மன் சிம்ம வாகனத்தில் காட்சியளிக்க மகா தீபாராதனை, நட்சத்திர தீபம், கும்பதீபம், சத்திரங்கள் கொண்டு சோடச உபசாரம், பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் ஸ்ரீ சந்தான லட்சுமி அலங்காரத்தில் காட்சியளித்து மூலவர் ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு மகா தீபாராதனை, பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். முன்னூர் கிராமம் குரு பரிகார ஸ்தலமான ஸ்ரீ பிரகநாயகி சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் திருக்கோவில் சாரதா நவராத்திரி விழாவை முன்னிட்டு ஸ்ரீ பிரகநாயகி அம்மன் ஸ்ரீ மகாலட்சுமியாக பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் முன்னூர் கிராமம் ஸ்ரீ பிரகநாயகி சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் திருக்கோவில் சாரதா நவராத்திரி விழாவினை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ பிரகநாயகி அம்மனுக்கு ஸ்ரீ மகாலட்சுமி அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் ஸ்ரீ மகாலட்சுமியாக காட்சியளித்து ஸ்ரீ பிரகநாயகி அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கொலுவில் வைக்கப்பட்ட உற்சவர்களுக்கு மகா தீபாராதனை, கும்பதீபம், நட்சத்திர தீபம், பல்வேறு சத்திரங்கள் கொண்டு சோடச உபசாரம் மற்றும் பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முன்னூர் சிவஸ்ரீ சரவண குருக்கள் செய்திருந்தார். சாமியார்பட்டி அருள்மிகு ஸ்ரீ வராகி அம்மன் திருக்கோவில் வளர்பிறை பஞ்சமி திருநாள் அம்மனுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனைகள். ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள சாமியார்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வராகி அம்மன் திருக்கோவில் வளர்பிறை பஞ்சமி திருநாளை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன. இக்கோவிலில் ஸ்ரீ வராகி அம்மன் பிரம்மாண்டமான அமர்ந்த நிலையில் அருள்பாலிக்கிறார். பக்தர்கள் தங்கள் வேண்டிய வரம் கிடைக்க பஞ்சமி நாளில் வராகி அம்மனை நினைத்து வழிபடுவது சிறப்பம்சமாகும். இன்று பஞ்சமி திருநாளில் ஏராளமான பக்தர்கள் அம்மனை வழிபாடு செய்தனர். முன்னதாக பிரம்மாண்ட அமர்ந்த நிலையில் அருள் பாலிக்கும் வராகி அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை அணிவித்து விரலி மஞ்சள் மாலை, அரளிப்பூ மாலை மற்றும் வண்ணமலர் மாலைகள் சாற்றி அம்மனை சிறப்பாக அலங்கரித்தனர். முன்னதாக சிவபெருமானுக்கும் சிறுபு பூஜை நடைபெற்று தீபாராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து அம்மனுக்கு அன்னம், பழங்கள், இனிப்பு வகைகள், கிழங்கு வகைகள் வைத்து நெய்வேத்தியம் செய்யப்பட்டது. பின்னர் குங்குமம் கொண்டு அர்ச்சனைகள் செய்து கோடி தீபம், 4முக தீபம் மற்றும் பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. தொடர்ந்து பாம்பாட்டி சித்தருக்கும் சிறப்பு பூஜைகள் மற்றும் கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டுள்ளது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வராகி அம்மனுக்கு தேங்காய் விளக்கேற்றி வழிபட்டனர். நாட்டரசன் கோட்டை அருள்மிகு பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாத பிரம்மோற்சவ விழா 4ஆம் திருநாள் 3 கருட சேவை நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை நகரில் அமைந்துள்ள பிரசி பெற்று ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாத பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு 4ஆம் திருநாளில் 3 கருட வாகன சேவை நடைபெற்றது. இவ்விழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் 4ஆம் திருநாளில் 3 கருட சேவை நடந்தன. முன்னதாக கோவில் மண்டபத்தில் வெங்கடாச்சலபதி பெருமாள் சர்வ அலங்காரத்தில் பெரிய திருவடியான தங்க கருட வாகனத்திலும் ராமர் லட்சுமணர் 2 கருட வாகனத்திலும் சர்வ அலங்காரத்தில் எழுந்துருளினார். தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று நட்சத்திர தீபம், கும்பதீபம், நாகதீபம் காண்பித்து சௌடச உபசாரங்கள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து துளசி இலை கொண்டு அர்ச்சனைகள் செய்து கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. பின்னர் வாகனங்களில் எழுந்துருளி மங்கள வாத்தியங்களுடன் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு 3 கருட வாகனத்தில் பவனி வந்த எம்பெருமாளுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபாடு செய்தனர். நாமக்கல் காந்தமலை முருகன் ஆலயத்தில் புரட்டாசி மாத வளர்ப்புரை சஷ்டி முருகப்பெருமானுக்கு தங்கக்கவச அலங்காரம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் சிறிய குன்றின் மேல் உள்ள அருள்மிகு காந்தமலை அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் உள்ள முருகப்பெருமான் பக்தர்களுக்கு மேற்கு நோக்கி நின்றவாறு அருள் புரிந்து வருகிறார்.
புரட்டாசி மாத வளர்ப்பறை சஷ்டி தினத்தினை முன்னிட்டு மூலவர் முருகப்பெருமானுக்கு சீகைக்காய், பஞ்சாமிரதம், தேன், பால், தயிர், இளநீர், திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம், விபூதி கொண்ட அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரமாக தங்க கவசம் சாற்றப்பட்டு கோபுர தீபம் உட்பட பல்வேறு தீப உபசரிப்புகளுடன் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் பெற்று சென்றனர். வருகை புரிந்தவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நவராத்திரியை முன்னிட்டு மாதிரி மங்கலம் பெருமாள் ஆலயத்தில் பஜனை பாடல்களுடன் கோலாட்டம் ஆடி வழிபாட்டில் ஈடுபட்ட குழந்தைகள். நவராத்திரி பண்டிகை மயிலாடுதுறை மாவட்டத்தில் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டிருக்கின்றது. அதன் ஒரு பகுதியாக குத்தாலம் சுபிக்ஷா இந்தி வித்யாலய பள்ளி மாணவிகள் தினமும் ஒரு கோவிலில் பஜனை பாடல்கள் பாடி கோலாட்டம் ஆடி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதன்படி நேற்று முன்தினம் மாதிரி மங்கலம் வைகுண்டநாதர் பெருமாள் ஆலயத்தில் பக்தி கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. ஏராளமான பெண் குழந்தைகள் லலிதா நவரத்ன மாலை, கிருஷ்ணாஷ்டகம் மேலும் பல பஜனைகளை பாடி கோலாட்டம் ஆடி வழிபாடு நடத்தினர். முன்னதாக பெருமாளுக்கும் தாயாருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே மேலக்கால் காளியம்மன் கோவில் புரட்டாசி பொங்கல் திருவிழா, பால்குடம் அக்னிச்சட்டி நிகழ்ச்சியில் பறவை காவடி எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே மேலக்கால் காளியம்மன் கோவில் புரட்டாசி பொங்கல் திருவிழா கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய் சாற்றுதலுடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான அக்னிச்சட்டி பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. காப்பு கட்டிய பக்தர்கள் அனைவரும் இன்று காலை 6 மணி அளவில் வைகை ஆற்றுக்கு சென்று அங்கிருந்து பால்குடம் அக்னிச்சட்டி எடுத்து அருள் வந்து சாமியாடியபடி ஊர்வலமாக வந்தனர். நிகழ்ச்சியில் பக்தர் ஒருவர் பறவை காவடி எடுத்து அலகு குத்தி வந்தது மெய்சிலிர்க்க வைத்தது. இதனைத் தொடர்ந்து கிராமத்தின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக வந்து காளியம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. மேலக்கால் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் திருவிழாவில் கலந்து கொண்டனர். திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கிராம கமிட்டியினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். ஏழுமலையான் கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவம் 4வது நாள் இரவு சர்வ பூபால வாகன புறப்பாடு. திருப்பதி மலையில் நடைபெறும் ஏழுமலையான் கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் 4ஆம் நாளான நேற்றிரவு ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமியின் சர்வ பூபால வாகன புறப்பாடு கோவில் மாட வீதிகளில் கோலாகலமாக நடைபெற்றது. சர்வ பூபால வாகன புறப்பாட்டை முன்னிட்டு கோவிலில் இருந்து புறப்பட்ட உற்சவமூர்த்திகள் வாகன மண்டபத்தை அடைந்து தங்க சர்வ பூபால வாகனத்தில் எழுந்துருளினர். தொடர்ந்து பக்தர்களின் பக்தி கோஷங்களுக்கிடையே கோவில் மாட வீதிகளில் ஏழுமலையானின் சர்வ பூபால வாகன புறப்பாடு கோலாகலமாக நடைபெற்றது. அப்போது மாட வீதிகளில் காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சர்வ பூபால வாகன புறப்பாட்டை கண்டு வழிபாடு மேற்கொண்டனர். ஏழுமலையான் கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவம் 5ஆம் நாள் காலை மோகினி அலங்கார புறப்பாடு. திருப்பதி ஏழுமலையான் கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் 5ஆவது நாளான இன்று காலை உற்சவர் மலையப்ப சுவாமியின் மோகினி அலங்கார புறப்பாடு கோவில் மாட வீதிகளில் நடைபெற்றது. மோகினி அலங்கார புறப்பாட்டை முன்னிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியாருக்கு சூடி கலைந்து எடுத்து வரப்பட்டு மலர் மாலைகள், மலர் ஜடை, இலைகளால் செய்யப்பட்டு பச்சைக்கிளி ஆகியவற்றை வைத்து அலங்கரித்துக் கொண்ட உற்சவர் மலையப்ப சுவாமி தந்த பல்லக்கில் எழுந்தருளி கோவிலிலிருந்து ஊர்வலம் கண்டு பக்தர்களுக்கு அருள் பாலிக்க புறப்பட்டார். மோகினி அலங்காரத்தில் மயங்கி ராக கிருஷ்ணர் மற்றொரு பல்லக்கில் எழுந்தருள, கோவில் மாட வீதிகளில் மோகினி அலங்கார புறப்பாடு கோலாகலமாக நடைபெற்றது. அப்போது மாட வீதிகளில் காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஏழுமலையானின் மோகினி அலங்கார புறப்பாட்டை கண்டு வழிபாடு மேற்கொண்டனர். இரவு பிரம்மோற்சவத்தின் முக்கிய வாகன புறப்பாடான கருட வாகன புறப்பாடு நடைபெறவுள்ளது. கருட வாகன புறப்பாட்டை கண்டு வழிபட சுமார் 100,000 மேற்பட்ட பக்தர்கள் திருப்பதி மலையில் குவிந்துள்ளனர். மேலும் பக்தர்கள் வந்து கொண்டிருக்கும் நிலையில் மாலை கருட வாகன புறப்பாடு நடைபெறும் போது திருப்பதி மலையில் இருக்கும் பக்தர்களின் எண்ணிக்கை சுமார் 3,00,000 அதிகமாக இருக்கும் என்று தேவஸ்தான நிர்வாகம் மதிப்பிட்டுள்ளது.